கடந்த ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்துவது வழக்கம். அந்த அடிப்படையில் கடந்த ஏப்ரல் 14 அன்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கோயம்பேடு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய தலைவர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சமூக விரோதிகள் அந்த இடத்தில் பாரத் மாதா கி ஜே, ஜெய் ஸ்ரீராம், வேல் வேல் வெற்றிவேல் என முழக்கமிட்டு வன்முறையை அவர்கள் வந்து கிளப்பியிருக்கிறார்கள். இது ஒரு திட்டமிட்ட செயல். திட்டமிட்டு ஒரு வன்முறையை நடத்த வேண்டும், அதன் மூலமாக கலவரம் உருவாக வேண்டும், அந்த கலவரத்தின் மூலமாக தங்களுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நேர்மை இல்லாமல் செயல்பட்டு வருகிறார்கள். இதேபோல் கடந்த மார்ச் 13 தேதி கோயம்புத்தூரில் எங்களுடைய தலைவர் அவர்கள் விமான நிலையத்தில் இறங்கிய போதே அங்கே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார்கள். அப்பொழுதும் இதே மாதிரியான முழக்கங்களை அங்கே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் மரியாதைக்குரிய தமிழிசை அவர்களை வரவேற்க திரண்டிருந்த போது இதே முழக்கத்தை எழுப்பியிருந்தார்கள். அவர்கள் திட்டமிட்டு இந்த வேலையை தமிழ்நாடு முழுக்க செய்ய துணிந்திருக்கிறார்கள் அல்லது முயற்சிக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் மீது இந்த வன்முறையை நடத்தியவர்கள் அந்த சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு, அதாவது வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அன்றைக்கு நடந்த உடனேயே அமைச்சர் எல் முருகன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் அங்கு வந்து அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வேலையை செய்கிறார்கள். அப்போ இந்த பிரச்சனைக்கு பின்னாடி எல் முருகன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை காவல்துறைக்கு உணர்த்த வேண்டிய தேவை இருக்குது என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு மரியாதைக்குரிய டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களை நேரில் சந்தித்து அந்த மனுவை அவர்களிடம் கொடுத்து எல் முருகன் அவர்கள் மீதும் அண்ணாமலை அவர்கள் மீதும் இந்த வன்முறையை திட்டமிட்டு நடத்தியதன் அடிப்படையில் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். அதேபோல் இந்த வன்முறையில் ஈடுபட்ட சமூக விரோதிகள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அந்த குண்டர்கள் மீது ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இது திட்டமிட்ட சதி வேலை, ஏதோ தற்செயலாக நடந்ததல்ல. ஆகவே காவல்துறை தமிழ்நாட்டில் ஒரு வன்முறை நடக்காமல் இது அமைதி பூங்காவாக இருக்க வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற அந்த சமூக விரோதிகள் ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம்.